மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மூலமாக எங்கெங்கு தாழ்வான பகுதி இருக்கின்றது அந்த தாழ்வான பகுதியில் கனமழை பெய்கின்ற பொழுது தண்ணீர் தேங்கப்பட்டால் அதை அகற்றுவதற்கு வேகமாக துரிதமாக மின் மோட்டாரை பொருத்தி அங்கு இருக்கின்ற தண்ணீரை அப்புறப்படுத்தினோம் தயார் நிலையில் மின் மோட்டார் வச்சிருந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் தலைமைச் செயலாளர் பேட்டியில் சொன்னார் உங்கள் தொலைக்காட்சியில் தான் பார்த்தோம் மழை பெய்து முடிந்த பிறகுதான் அந்த மழை நீரை அகற்றுவதற்கு நாங்கள் ராட்சத மோட்டாரை என்எல்சி நிறுவனத்திலிருந்து கேட்டுக்குன்னு சொல்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காது என்பது நிரூபணமாகிறது எந்த காலத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிறோம் அதுக்கு வடிகால் வசதி செஞ்சுருக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கியிருக்குது தண்ணி தேங்காத இடமே கிடையாது எங்கள் கட்சி அலுவலகத்தில் கூட இப்போ கூட நான் பார்த்து தான் வந்தேன் 1.5 அடி தண்ணி நிற்கிது எங்கள் கட்சி அலுவலகத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா இடுப்பு தண்ணி உள்ளே 2 அடி தண்ணி நின்றுது அதாவது சாலையிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அதிமுக அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டதன் விளைவாக மக்களுடைய பாதிப்பை குறைச்சோம் மக்களுடைய சிரமங்களை நாங்கள் குறைச்சோம் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்பாகவே மழை பொழியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து பொருட்படுத்தவே இல்லை நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் செஞ்ச மாதிரி செஞ்சுருந்தா இந்த பிரச்சனைக்கே இடமில்லாமல் இருக்கும் அதோட இந்த மாநகரத்தில் இருக்கிற அமைச்சர் அப்புறம் அதில் இருக்கிற கவுன்சிலர் அப்புறம் வட்டம் எல்லாத்துக்கும் பங்கு பிரிக்க தான் நிறைஞ்சரியாக இருக்குது எங்கே திட்டத்தை நிறைவேற்றினாங்க திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த வடிகால் வசதி எளிதாக இருந்திருக்கும் தேங்கிய நீர் எளிதாக வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதெல்லாம் செய்யலை இதுதான் கோளாறு ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது என்றார்கள் ஆனால் சென்னையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மழை வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனைக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காணொலியை தற்போது பார்க்கல அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் ரெடியா இல்ல அங்க யாரும் வந்தாங்க நிறைய எடுக்க பேசலாமா பிக்ஸாம் புயல் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆகுது கிட்டத்தட்ட 5 நாட்கள் புயல் அடித்து 5 நாட்கள் ஆகியும் இன்னும் தண்ணீர் பல பகுதியில் வடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றன புயலின் போது பெய்த மழையில் வேகமாக துரிதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இந்த அரசனுடைய மெத்தன போக்கின் காரணமாக புயலின் போது கனமழை பொழிந்து ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து அவர் உடைமைகளெல்லாம் சேதமடைந்துவிட்டன அது மட்டுமில்லாமல் பல பகுதிகளில் சென்னை மாநகரத்தில் உள்ள பல பகுதிகளில் உணவு சரியாமல் வழங்கவில்லை குடிநீர் வழங்கவில்லை பால் கிடைக்கவில்லை இதையெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் யூடியூப் மூலமாக அனைவருமே பார்த்தோம் இந்த விடியா திமுக அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் இந்திய வானிலை மையம் ஒரு வாரமாக புயல் அடிக்கும் காற்று வீசும் புயல் அடிக்கின்ற காலத்தில் மழை கனமழை பொழியும் என்று தொடர்ந்து செய்தி வெளியிடப்பட்டது அது ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எல்லோரும் பார்த்தோம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதை அலட்சியப்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்கள் அங்கு இருக்கின்ற புறநகர் பகுதியில் இருக்கின்ற வசிக்கின்ற மக்கள் இந்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள்
இதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசாங்கம் தான். இவர்கள் முன்கூட்டியே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 18 வருஷம் சரி 20 வருஷம் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 15 ஆகஸ்ட் வெளியேற்ற விழா முடிஞ்ச உடனே பருவமழை துவங்குவதற்கு முன்பாக, வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அங்கிருக்கின்ற பகுதியில் அந்த வடிகால் பகுதியில் எந்தெந்த இடத்துல தூர் வார வேண்டும், எந்தெந்த இடத்துல அடைப்பு இருக்குது என்பதையெல்லாம் கண்டறிந்து உடனுக்குடன் அதுக்கு அந்த கால்வாயில் இருக்கின்ற தூர்களை வாரி அடைப்புகளை பழுது நீக்கி காரணத்தினால் மழைக்காலங்களில் தண்ணி தேங்காமல் விரைவாக அப்புறப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மூலமாக எங்கெங்கே தாழ்வான பகுதி இருக்கின்றது அந்த தாழ்வான பகுதியில் கனமழை பெய்கின்ற பொழுது தண்ணீர் தேங்கப்பட்டால் அதை அகற்றுவதற்கு வேகமாக துரிதமாக மின் மோட்டாரை பொருத்தி அங்கே இருக்கின்ற தண்ணீரை அப்புறப்படுத்தினோம். தயார் நிலையில் மின் மோட்டார் வச்சுருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் தலைமைச் செயலாளர் பேட்டியில் சொன்னார், உங்கள் தொலைக்காட்சியில் தான் பார்த்தோம், மழை பெய்து முடிந்த பிறகுதான் அந்த மழை நீரை அகற்றுவதற்கு நாங்கள் ராட்சத மோட்டாரை என்எல்சி நிறுவனத்திலிருந்து கேட்டுக்குன்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காது என்பது நிரூபணமாகிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிற கருத்தின் அடிப்படையில் கனமழை பொழியும் என்று தெரிஞ்சும் கூட இந்த அரசு எச்சரிக்கையோடு தேங்கி நீரை அப்புறப்படுத்துவதற்கு தேவையான ராட்சத மோட்டார்களை தயார் நிலையில் வைத்திருந்தால் குறுகிய காலத்தில் தேங்கிய நீரை வெளியேற்றிருக்கலாம். அதனால் மக்கள் பாதிச்சிருக்க மாட்டாங்க. அதோடு 2018, 2020, 2015 நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சாரம் ஒரு நாள் ரெண்டு நாளையும் நாங்கள் கொடுத்தோம், துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை கொடுத்தோம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பூமிக்கடியில் கேபிள் பதிச்சிட்டோம், விபத்து குறைஞ்சிட்டது. அப்படி இருந்தும் கூட 4 நாள் நேற்றை வரைக்கும் கூட இன்னும் சில இடத்துல கிடைக்கல, இன்றைக்கு கூட இன்னும் 90% தான் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. நான் 90% சொல்கிறாங்க, எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது. இன்னும் உங்களுடைய பத்திரிக்கையில் மாலை மலர் பத்திரிக்கையில் வரும்போது பார்த்தேன் 200 இடத்துக்கு மேலே இன்னும் தண்ணி தேங்கி இருக்குதுன்னு அப்புறப்படுத்தவில்லைன்னு செய்தி தெரிவிக்கின்றன, யூடியூப்பில் வந்துகிட்டு இருக்குது. ஆக இதையெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியின் காரணமாகத்தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே இனியாவது இந்த அரசாங்கம் தேங்கி நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்த இடத்துல சேரும் சகதியுமாக இருக்குது, அதை விரைந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த பகுதியெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தொற்றுநோய் ஏற்படாமல் பார்த்துக்கணும். எங்கெங்கெல்லாம் மழைநீர் அதிகமாக தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பகுதியெல்லாம் மருத்துவ முகாம் அமைச்சு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய வேணும். அதே போல் சாலைகள்லாம் குண்டும் குழியுமாக இருக்கின்றது, இப்போதான் மத்திய அரசாங்கம் நிதியெல்லாம் கொடுத்துருக்குது, அதையாவது முறையாக பயன்படுத்த வேணும். அதோடு எப்போ பார்த்தாலும் 4500 கோடியில் வடிகால் வசதி செஞ்சுருக்கிறோம், 20 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் கூட ஒரு சொட்டு தண்ணி தேய்க்காது. நாங்கள் இப்போ ஒரு சொட்டு தண்ணி நிற்கல, குளம்போல தண்ணி நிற்கிது. அவர் சொன்னது கரெக்டு தான், ஒரு சொட்டு தண்ணி நிற்கல, ஒரு குளம்போல இன்றைக்கி தண்ணி தேங்கிக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது. அதுக்குத்தான் வெள்ளேரி கேட்டிருந்தேன், நான் அறிக்கையை விட்டேன். அவை இந்த விடியா திமுக அரசு இந்த வடிகால் வசதி செய்கின்ற திட்டம் எந்த நிலையில் இருக்குது, முழுதாக வடிகால் வசதி செஞ்சிட்டாங்களா, இன்னும் பாக்கி இருக்குதா, இது மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் எந்த காலத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிறோம், அதுக்கு வடிகால் வசதி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு வீர வசனம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கியிருக்கு, தண்ணி தேங்காத இடமே கிடையாது. எங்கள் கட்சி அலுவலகத்தில் கூட இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன், 1.5 அடி தண்ணி நிற்கிது. எங்கள் கட்சி அலுவலகத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா இடுப்பு தண்ணி, உள்ளே 2 அடி தண்ணி நின்னுது. இதுவே சான்று. ஆனால்
இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற இரண்டு அமைச்சர்களுமே தண்ணியெல்லாம் அடிஞ்சு போச்சு, தண்ணியெல்லாம் எங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் யூடியூப்லேயும் எங்கெங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லி மக்கள் எரிஞ்சு விழுகிற காட்சி நாம் பார்க்குறோம். இதுதான் நிலைமை. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளரை வரவழைச்சோம். சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த நான்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலர்கள் அழைத்து இன்னும் தண்ணி அகற்றப்படாமல் இருக்கின்ற பகுதியை நீங்கள் பார்வையிட்டு தண்ணி அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. அதோட தண்ணி தேங்கியிருந்த பகுதியில் சேறு சகதியுமாக இருக்குது, அதை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் அங்கே அங்கே முயற்சி செய்யுங்க. அப்புறப்படுத்துவதற்கு அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய் பரப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்கள். பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணுங்கள். அங்கங்கே மருத்துவ சிகிச்சைக்கு எடுப்பதற்கு நீ நடவடிக்கை எடுக்கணும்னு நல்ல ஆலோசனை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அவர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை இன்றைக்கு நம் மக்களுக்கு தந்தாங்க. நானும் நேரடியாக வந்து தந்துருந்தேன். எல்லா பகுதிக்கும் போய் முடிந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு இடத்துல போய் மக்களுக்கு நிவாரணப் பொருளை கொடுத்தோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சி இல்லாவிட்டாலும் சரி, மக்களுக்கு தேவையான உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டு இருப்போம். மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு குரல் கொடுப்போம். மக்களுடைய துயரங்களில் நாங்களும் பங்கு பெற்று அதை நிவர்த்தி செய்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். சரி, உங்களுக்கு தெரியுமில்ல 2015 எவ்வளோ பெஞ்சது. இப்போ எங்களோட நீங்கள் தான் களத்தில் இருக்கிறீங்க. நான் எல்லாம் பார்க்குறேன், உங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்கள் டிவிலெலாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கெங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் பேட்டி கேட்குறீங்க, உங்களுக்கே மனசாட்சிப்படி ஊடக நபர்களும் பத்திரிகை நம்பர் தெரியும். மூன்று நாட்கள் தொடர்மலை என்றைக்கும் இல்லாத அளவிற்கு, 40 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு 2015 கன மழை பெஞ்சுது. எங்கேயும் வெளியே போக முடியல. அதோட புயல் வேகம் அதிகம். அதனால் 600,000 மரங்கள் வேரோடு சாஞ்சுது, மின்கம்பங்கள்லாம் சாஞ்சு விட்டுது. ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட மரங்களெல்லாம் அப்புறப்படுத்தி மின்கம்பங்கள்லாம் சரி செஞ்சு உடனுக்குடன் மின்சார துண்டித்ததெல்லாம் மின்சாரம் கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் கொடுத்து பால் கொடுத்து அவளை தங்குவதற்கு முகாம்கள் ஏற்பாடு செஞ்சு மருத்துவ வசதி செய்து எல்லாமே செஞ்சு அதிமுக ஆட்சியில். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. புயல் அடிச்சுது, ஆனால் பெரு சேதம் கிடையாது, பெருளவுக்கு மரம் சேதம் கிடையாது. பத்திரிகையிலே பார்த்தா ஒரு 340 மரம் தான் சாஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. 600,000 மரம் எங்கே அதிமுக ஆட்சியில் 2015 புயல் அடித்தது முடிவாக 600,000 மரம் சாஞ்சிருக்குது. இன்றைக்கி வெறும் 350 மரம் தான் சாஞ்சிருக்குது. அதாவது சாலையிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அதிமுக அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டதன் விளைவாக மக்களுடைய பாதிப்பை குறைச்சோம், மக்களுடைய சிரமங்களை நாங்கள் குறைச்சோம். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்பாகவே மழை பொழியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் இதில் வந்து பொருட்படுத்தவே இல்லை. நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் செஞ்ச மாதிரி செஞ்சுருந்தால் இந்த பிரச்சனைக்கே இடமில்லாமல் இருக்கும். அதோட எப்போ பார்த்தாலும் 4,200 கோடி திட்டத்தில் நாங்கள் செயல்பட்டு சொல்கிறோம். இவர் 4,200 கோடியில் செயல்படல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சென்னை மாநகர பகுதியில் 2,400 கிலோமீட்டர் வடிகால் வசதி செய்யப்படும் என்ற திட்டத்தை தீட்டி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1,240 கிலோமீட்டர் நாங்கள் செயல்படுத்தினோம். அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் செயல்பட்டு இருந்தாங்க. நாங்கள் செயல்பட்டு விட்டதை தான் இவர் செயல்பட்டாங்க. இவர்கள் புதுசாக எந்த திட்டத்தையும் கொண்டாடல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் இந்த வடிகால் வசதி செய்து கொடுப்பதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கி திட்டத்தின் மூலமாக நிதியை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2.5 ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை முடிக்காமல் ஆமை வேகத்தில் நடத்தி முழுமை பெற்றதா இல்லையா நிலவரமே தெரியல. அதுக்கு தான் வெள்ளையறி கேட்டுக்கிறேன். இதுதான் நிலைமை. எந்த அளவுக்கு போய் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா, முழு பூசணியை சோற்றில் மறைக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற தகவல் அத்தனையுமே பொய் செய்தி தான், உண்மை செய்தியே கிடையாது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், இவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இல்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு டெண்டர் வைப்பதில் கோளாறு, த கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், அதிலேயே காலத்து கடத்தினாங்க துறையினுடைய அமைச்சர், அப்புறம் இந்த மாநகரத்தில் இருக்கிற அமைச்சர், அப்புறம் அதில் இருக்கிற கவுன்சிலரு, அப்புறம் வட்டம், எல்லாத்துக்கும் பங்கு பிரிக்கிறது நிறைஞ்சரியாக இருக்குது. இங்கே திட்டத்தை நிறைவேற்றினாங்க. திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால்
இந்த வடிகால் வசதி எளிதாக இருந்திருக்கும், தேங்கிய நீர் எளிதாக வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும், அதெல்லாம் செய்யலை. இதுதான் கோளாறு. நான் தான் சொல்கிறேன், என்ன போனதற்கு என்ன உயிரிழப்பு இருந்தால் இன்றைக்கி என்ன கம்மியாக இருக்குதா? இப்போ ரெண்டு பேர் உயிரோடையே போயிட்டாங்க, இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லையே. இன்ன வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதுக்கு நான் முயற்சி எடுத்துட்டாங்களா? எப்போ எடுத்தாங்க? இன்னைக்கு ஈவினிங். எத்தனை நாள் கழிச்சு, எவ்வளோ நாள் கழிச்சு எடுத்துருக்குறாங்க? அஞ்சு நாள். அப்படின்னா சாதாரண மக்களுடைய உயிர் பொருட்டல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், ஐந்து நாட்களாக புதையுண்டவர்களை இன்றுதான் மீட்கப்பட்டுக்கிட்டு சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய அவலங்கள் நாட்டு மக்கள் தெரிய வேணும். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மெத்தனமாக இருக்கின்றது. உடனுக்குடன் புதையுண்டவர்களை அதை தோண்டி எடுத்திருக்க வேணுமில்ல. அவருடைய பெற்ற தாய் தந்தைகள் எவ்வளவு வந்து துன்பப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. ஆக இங்கெங்கே தண்ணி தேங்கி இருக்குது, இந்த தண்ணியை அகற்றுவதற்கு தேவையான நிதி இல்லைங்கிறாங்க. ஆனால் கார் ரேஸ் நடத்துறதுக்கு 42 கோடி வீண் செலவு பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல மைதானம் இருக்குது, இருங்காட்டு கோட்டையில் ஏற்கனவே அங்கே கார் பந்தயம் நடத்துவதற்கு பிரம்மாண்டமான. அப்படி இருக்கும்போது சென்னை மாநகர மையப்பகுதியில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? 42 கோடி வீண் செலவா? அந்த பணத்தை இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் தேங்கி இருக்கின்ற நீரை அப்புறப்படுத்த பயன்படுத்தியிருந்தால் நல்ல அரசாங்கம். எழுதாத பேனாவே 85 கோடி போட்டு நடுக்கடலை கொண்டு வைக்கிறேங்கிறார். யார் விட்டு பணம்? இரவு பகல் பாராமல் மக்கள் உழைத்து வரி செலுத்திக்கின்ற வரிப்பணத்தில் இவர் விளம்பரம் தேடிக்கொள்ள வேணுமா? இப்படி சொந்த விளம்பரத்திற்காக இந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணணுமா? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதுக்கெல்லாம் தகுந்த பதிலை மக்கள் கொடுப்பாங்க. தாங்க இதெல்லாம் திட்டமிட்டு செய்யலாம் தான் இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எல்லாமே டைரி இருக்குது, ஆவின் நிறுவனம் இருக்குது, பால் பவுடர் இருக்குது. ஏற்கனவே 6.5 கிலோ போட்டு கட்டி வச்சுருந்தா, முன்னெச்சரிக்கையாக செஞ்சு வச்சுருந்தா உடனுக்குடன் பால் பவுடர் கொடுத்துருக்கலாம். பால் கூட கெட்டு போயிடும், வச்சுருக்க முடியாது, ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. பால் பவுடர் இருந்தால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி கொடுத்துருக்கலாம், அதையும் செய்ய தவறிட்டாங்க. ஆக இதையெல்லாம் முன்னேற்பாடாக செஞ்சுருக்கணும் இந்த அரசாங்கம். இதையெல்லாம் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். ஆமாம், அவி பேசும்போது அரசியல் பேசலாம், நாங்கள் பேசலாம் அரசியல். இது நான் அரசியலே பேசலாம், மக்களுடைய பிரச்சனைங்க. அதுதான் எதிர்கட்சி இருக்குது. மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகின்றார்களோ பாதிப்புக்கு குரல் கொடுப்பது எதிர்கட்சியுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் கடமையிலேருந்து தவறிட்டீங்க, அதை நாங்கள் கோடிட்டு காட்டுறோம். உங்களுடைய தவறினால் மக்கள் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. எவ்வளோ வேதனைப்பட்டுருக்காங்க, ஒருவரும் குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க, இன்னும் மற்ற வேலைகளுக்கெல்லாம் தண்ணி இல்லைங்கிறாங்க. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கணும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தெளிவாக சொன்னோம், பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புயல் வெள்ளம் வருகின்ற பொழுது ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், தேவையான காய்கறிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், டார்ச் லைட் வைத்துக் கொள்ளுங்கள், மெழுகு வைத்து வைத்துக் கொள்ளுங்கள், அதோட ஆவணங்கள் முக்கிய ஆவணங்களை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் புத்தகத்தை பத்திரமாக வச்சுக்கிங்க, அப்புறம் குடித நீரை தயார் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது மேல்நிலை தொட்டி இருந்தால் குடிநீரை நிரப்பி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் ஆலோசனை வழங்கணும். என்ன கொடுத்தாங்க இந்த அரசாங்கம்? ஒரு பொம்மை முதலமைச்சர், அவ்வளவுதான். நம்பாரு பாப்பாரு போயிடுவார், அவ்வளோதான். யார் எப்படி போனால் அதை பற்றி என்ன கவலை? இதையெல்லாம் ஒரு ஆலோசனையாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த உணவுப் பொருளை வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த உணவுக்கு இவ்வளவு திண்டாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு வாரமாக உங்கள் தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அதிகாரிகிட்ட இருந்து. இதையாவது இந்த அரசாங்கம் முழுமையாக செஞ்சுருக்க வேணுமா வேண்டாமா? அதையும் செய்ய தவறிட்டாங்களே. அதுதான் நாங்கள் எதிர்கட்சிக்கின்ற முறையில் இதை நாங்கள் வைக்கிறோம். சென்னையில் பல்வேறு இடங்களில் மேயர் முதல் அமைச்சர்கள் வரை பொதுமக்களே போயிட்டு வந்து பார்க்கலன்னு சொல்லி முற்றுகையிடுறாங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துட்டு
எப்படி சார் பார்க்குறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் சொல்ல வேணும், எல்லா இடத்துக்கும் நீங்கள் தான் போயிட்டுருக்கிறீங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுது. ஆக மக்கள் வந்து இன்றைக்கு இந்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க, அப்படி எதிர்ப்பை காட்டுறாங்க. இந்த மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாயிருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இடைத்தேர்தல் இல்லை, இது மக்களுடைய பிரச்சனை. நாங்கள் முன்னிருந்து நடத்தணும். எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் அங்கங்கே களத்தில் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல, எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. இது எதிர்கட்சி, அதில் அரசாங்க எந்திரம் இருக்குது, உடனே சொன்ன உடனே எல்லாம் செய்ய முடியும். நாங்கள் அப்படி இல்லை, நாங்களாக எங்களுடைய உழைப்பை கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளரும் கழக நிர்வாகிகளோ தங்களுடைய சொந்த பணத்தில் இருந்தால் எங்களால் முடிஞ்ச நிவாரணத்தை கொடுக்குறோம். நான் முழுமையாக செய்ய நாங்கள் சொல்லலை. மக்களுக்கு என்ன தேவை, அவசர தேவை, பால் கொடுத்தாங்க, பண்ணு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தோம், பெட்ஷீட் கொடுத்தோம், பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், ஆட்சி அதிகாரத்தில் இருக்காக மட்டும் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் மக்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால், சோதனைகள் ஏற்பட்டால், இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை எப்பொழுதும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், இப்பொழுதும் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். இனிமேல் போய் அவர்களை ஏற்பாடு பண்ணுறாங்க, ஏற்கனவே ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ வந்து இது மட்டும் இல்லை, அறிவிச்சவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் 30 லட்சம் ரூபாயில் அங்கே இருக்கிற நிவாரணப் பொருளை அனுப்பி வைக்கிறாங்க. எந்தெந்த பகுதியில், சென்னை மாநகர பகுதியில் எந்தெந்த பகுதியில் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பகுதிகளுக்கு அந்த நிவாரணப் பொருள் வழங்கப்படும். அதோடு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பல பகுதியில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த நிவாரணப் பொருள் கொடுப்பதற்கு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருள்கள் நாளை தினம் வழங்கப்படும். அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியை நான் கருதலை. ஏன்னா அன்னைக்கு என்ன சொன்னார், இன்னைக்கு எம்பி தேர்தல் வருது, திமுக சார்பாக நிற்க போகிறார், அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்பப்போ அறிக்கை மாற்றிக்கிறார், பச்சை வந்தி கூட கொஞ்சம் நேரம் கழித்து தான் கலர் மாறும், அதுக்கு மேலே விரைவாக கலர் மாறுகின்ற தலைவர் அவர். ஏன்னா அவருடைய கட்சியில் பல பேர் வெளியில் போயிட்டாங்க, அவர் ஒருத்தர் தான் போய் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் கொடுக்குற அந்த கருத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். யார் விமர்சிக்கிறார், இதாங்க இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டினுடைய குமரலை வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளவுதான். அதே இன்றைக்கி அரசாங்கம் எச்சரிக்கையாக நான் சொன்னேன்ல, இதெல்லாம் இந்த எச்சரிக்கை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் அதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க, உணவுக்காக தேட வேண்டிய ஆள அவசியம் இல்லை. அதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்களுடைய எதிர்ப்பை இந்த வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க, இதுதான் நிலைமை.